மதுரை, மேலூர், திருமங்கலம் ஆகிய ஊர்களை இணைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்படுமா என விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர் லோக்சபாவில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அளித்திருந்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மெட்ரோ ரயில் திட்டம் என்பது மாநில அரசுகளின் கீழ் வரும், எனவே மாநில அரசு கோரிக்கை வைக்க வேண்டும், தமிழக அரசிடமிருந்து அது போன்ற எந்த கோரிக்கையும் வரவில்லை என்பதால் அதுபோன்ற திட்டம் மத்திய அரசிடம் இல்லை என தெரிவித்திருந்தார். மதுரை மாநகரில் உள்ள தமிழ்நாடு தொழில் வர்த்தக கழகம் நீண்ட நெடு நாட்களாக மதுரையில் இருந்து மேலூர், கொட்டாம்பட்டி, விராலிமலை வழியாக திருச்சிக்கு ஒரு ரயில் பாதை வேண்டும் என்ற கோரிக்கையையும் மதுரை திண்டுக்கல் மற்றும் மதுரை விருதுநகர் பயணிகள் நலன் கருதி EMU எனும் மின்சார ரயில்கள் இயக்கிட வழிகாண கோரியிருக்கலாம். மதுரை நகரின் தெரு அமைப்புகளின்படி மெட்ரோ ரயில் விடுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லாத நிலையில் மெட்ரோ ரயில் திட்டம் விட வைத்து கோரிக்கைக்கு பதில் மேற்படி நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கலாம். அதே போன்று மூடப்பட்ட மதுரை போடி நாயக்கனூர் ரயில் பாதையில் மீண்டும் ரயில் வண்டி இயக்கிட வழி காணட்டும். இதுவே தலையாய பிரச்சனை என்பதை மக்களவை உறுப்பினர் மாணிக் தாகூரும் சரி, மத்திய ரயில்வே துறை அமைச்சரும் வழி காணட்டும் என்பதே தென் மாவட்ட மக்களின் ஏகோபித்த கருத்து என்பதை உணரட்டும். குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக அருள் ஜோதி மற்றும் சகுந்தலாமணாளன்.